திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. அணுவில் அணுவினை ஆதிப்பிரானை அணுவில் அணுவினை ஆயிரம் கூறிட்டு அணுவில் அணுவை அணுகவல்லார்க்கு அணுவில் அணுவை அணுகலுமாமே. இறைவனை யாரால் உணர முடியும்? சிவபெருமானை யாரால் உணர முடியும்? இந்த கேள்வியை எழுப்பாதவர்கள் ரொம்ப சிலராகத்தான் இருப்பார்கள். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே அந்த ஏக்கம் உண்டு. அப்பனை உணர்தல் அப்படிங்கிறது, அப்பனை அடைதல் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையோட நோக்கம். அந்த இறை பரம்பொருளை உணர்ந்து கொள்ளல் வேண்டும். எங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கேள்வியும் வந்துடுது. இறை பரம்பொருளை அடைய வேண்டும், எப்படி அடைய முடியும் அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ள எப்பவுமே எழுந்து விடுகிறது. அதை பற்றி நாம் எப்பொழுது ஆராய்ந்திருக்கின்றோம் அப்படிங்கிறது தான் நமக்குள்ள நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. நம்ம சுக போகங்களுக்கு ஆசைப்பட்டு, இந்த ஐம்புலன்களால் ஏற்படக்கூடிய அனுபவங்களுக்கு ஆசைப்பட்டு, அந்த ஐம்புலன்கள் நமக்கு காட்டுகின்ற இச்சைக்கு ஆசைப்பட்டு இப்படியே தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் பொன் பொருள் இது மேலையெல்லாம் ஆசை வைத்து விட்டு அதை பற்றி ஆழ்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவாவில் தான் நாம் இருக்கின்றோம். அதை எப்படி பெருக்க வேண்டும், செல்வத்தை எப்படி பெருக்க வேண்டும், இன்னும் போகங்களை எப்படி பெருக்குவது, இப்படியே தான் நம் மனம் சுற்றி கொண்டிருக்கிறது சில பேருக்கு. அப்படி இருக்கையில் இறைவனை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வியானது எழுப்பப்படுகிறது. இறைவனை எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறதும் அந்த கேள்வியானது ஏற்படுத்தப்படும். சரி, ஒரு விஷயத்தை அடிப்படையாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இல்லையா, பிரபஞ்சத்தை தாண்டி இன்னும் ஏராளம் இந்த என்ன சொல்கிறது, இந்த வானவியல், அந்த வானமண்டலம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இன்றைக்கி தான் ஏதோ நிறைய தொலைநோக்கிகளை கண்டுபிடிச்சி அங்கே பார்க்குறாங்க, இங்கே பார்க்குறாங்க, பாருங்க அப்படிங்கிற மாதிரி புகைப்படத்தெல்லாம் வெளியிடுறாங்க. நம்ம ஞானியர்கள் அன்றே வகுத்து கூறிவிட்டார்கள் என்னவெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இந்த அண்டத்தில் வியாபித்திருக்கிறதோ அதை பற்றியெல்லாம் தெளிவான விளக்கங்களை கொடுத்து விட்டார்கள். இதில் நம்ம என்ன புரிந்துக்காமல் போயிட்டோம் அப்படின்னா, அவர்கள் எப்படி இதை உணர்ந்து கொண்டார்கள், அவர்கள் எப்படி இதையெல்லாம் கண்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம ஆராயவும் மறந்து விட்டோம். இல்லை, அவர்கள் கூறி சென்ற விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளாமலும் விட்டுவிட்டோம். அதன் பயனாகத்தான் இன்று வந்துட்டு அதுக்கு புறக்கருவிகளையெல்லாம் கண்டுபிடித்து பார்க்க வேண்டியதாயிற்று. நம்ம சித்த பெருமக்கள் நிறைய ஆராய்ச்சி, தன்னுள்ளே பல ஆராய்ச்சிகளை செய்து, தன்னுள்ளே இருக்கின்ற அந்த ஆன்மாவையெல்லாம் ஆராய்ந்து, அதில் ஒரு கூறாக இருக்கின்ற அந்த பரமாத்மாவை இனம் கண்டறிந்து அதனுடன் ஐக்கியமாயிருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது, அல்லது அதை தெரிந்து கொள்ளும் பொழுது, அறிந்து கொள்ளும் பொழுது, உண்மையாகவே நாமெல்லாம் இன்னும் அந்த கொடுப்பனையை வந்துட்டு அனுபவிக்கவில்லையே அப்படிங்கிற ஏக்கமானது நமக்குள்ளே வந்து கொண்டு தான் இருக்கின்றது. சரி, எப்படிப்பட்டவர் இறைவன்? நீங்கள் எவ்வளவு பெரிய பொருளை பார்த்தாலும் அந்த பொருளை விட மிகவும் பெரியவர் இறைவன். இறைவனுக்கு இப்படியெல்லாம் விளக்கமே கொடுக்கக்கூடாது. இருந்தாலும் நாம் வந்துட்டு என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் யாரை பெரிதாக நினைக்கின்றீர்களோ அதை விட பெரிதானவர் இறைவன். எந்த ஒரு பொருளை நீங்கள் மிகச்சிறியது என்று கூறுகிறீர்களோ அதை விட நுணுக்கமானவர் இறைவன். எது ரொம்ப இன்பம் தருவதாக நினைக்கின்றீர்களோ, புறப்பொருள்களில் எது இன்பம் உங்களுக்கு தருவதாக நினைக்கின்றீர்களோ அதை விட பலாயிரம் கோடி மடங்கு இன்பத்தை நல்க வல்லவர் சிவபெருமான். இந்த மாதிரி நீங்கள் எதை உங்கள் வாழ்க்கையிலே மிகச் சிறந்தது என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் விட கற்பனைக்கு மெட்டாத வகையிலே மிகவும் சிறப்பானவர் அப்படின்னா சிவபெருமான். இந்த பரம்பொருள் அவரை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? இப்போ அணுவாக விளங்குகின்ற பரமாணுவை, அதாவது சிவபரம்பொருளை வந்து அணுவுக்குள் அணுவான பரமாணுவை வந்து ஆயிரம் துண்டாக்கி ரொம்ப சின்ன சின்னதாக உடைச்சு அதில் ஒரு துண்டுக்குள்ளே ரொம்ப நுண்ணியதாக இருக்கின்ற பரமாணுவான ஆதிப்பிரானை நெருங்கக்கூடியவர்களுக்கு, நம்ம ஒரு சாப்பீஸ் எடுத்து சின்ன சின்னதாக உடைச்சு ரொம்ப நுண்ணியதாக எதை பார்க்கலாம், அந்த நுண்ணிய பொருளிலும் நுண்ணியதாக, ஏன்னா எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கின்றார். நான் உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு அதை சொன்னேன்.
அப்ப அவ்வளவு நுண்ணிய பொருளிலும் மிக நுண்ணியதாக இருக்கின்றார் அப்படிங்கும் போது அதை எப்படி நம்ம பார்க்கணும்? அந்த இடத்துல அணுவாக இருப்பது நம்ம ஆத்மாவாக பார்த்தால் அந்த ஆத்மாவில் பல கூறுகளாக சின்ன சின்னதாக மிக நுண்ணியதாக ஆராயும் பொழுது, அந்த ஆன்மாவை அணுகும் பொழுது, நுணுகி ஆராய்தல் அப்படின்னு ரொம்ப ஆழமாக அந்த ஆன்மாக்குள்ளே நம்ம தேடும் பொழுது இறைவனை உணர முடியும். அப்படிப்பட்ட தன்மை உடையவர்களால் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு எளிதான விஷயமா? நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகின்றனவே. நம்ம துதித்து பாடுதல், அதே போல் தியானம் செய்தல், இந்த தியானத்திலும் உச்ச நிலையை அடைதல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகின்றனவே. இதில் எப்படி ஆன்மாவை ஆராய முடியும்? ஜீவாத்மா இது எப்படியோ ஒரு விதத்தில் பரமாத்மாவோடு இணைப்பு பெற்று தான் விளங்குகிறது. இதை நாம் ஆம் என்றாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் எல்லா பொருட்களும் பரமாத்மாவை சார்ந்துதான் இயங்குகிறது அப்படிங்கிறத எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நம்ம மிகப்பெரிய பக்தராக இருக்கின்றோம், நம்ம வாழ்க்கையில் ஏதாவது துன்பம் வருகிறது அல்லது கடினமான சூழ்நிலை வருகிறது என்றால் நம் மனம் சலனப்படாமல் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஏன்னா மற்றவர்களுக்கு உபதேசம் கூறுவது அப்படிங்கிறது ரொம்ப எளிதான விஷயம். அந்த விஷயம் நம் வாழ்க்கையிலே நடக்கும் பொழுது சலனம் இல்லாமல் நாம் இருக்கின்றோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்த சலனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனதிற்குள் எழுந்துவிட்டால் கண்டிப்பாக நம்மால் இன்னும் ஒரு சிரத்தையான நிலையில் இருக்க முடியவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இறைவனை உணர முடியாத நிலையிலே தான் நாம் இருக்கின்றோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். யார் ஒருவர் அந்த தன்னிலை அப்படிங்கிறது, தன்னிலைன்னா நான் இந்த உடம்பு, இந்த பேர் இப்படிங்கிறதெல்லாம் இல்லைப்பா, நான் உண்மையாலுமே நான் யாருனே தெரிலன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் நான் அப்படிங்கிற அந்த உணர்வில் இருக்காங்க இல்லையா, அவர்கள் அமைதியாக அமர்ந்திருக்கும் பொழுது, உள்ளே ஆராயும் பொழுது கண்டிப்பாக ஒரு கட்டத்திலே நுண்ணியதிலும் நுண்ணியதாக இருக்கின்ற இந்த பிரமாணுவை வந்துட்டு நாம் அறிந்து கொள்ள முற்படும் பொழுது, இறைவன் அதற்கான வழியை காட்டும் பொழுது, அந்த தரிசனம் நமக்குள் நடனமாக தெரியும் பொழுது கிடைக்கின்ற பாக்கியத்திற்கு இந்த உலகத்தில் வேறு எதுவும் ஈடு இணை இல்லாததாக இருக்கும். இதை குரு மூலமாக சில பேர் அறிந்து கொள்வார்கள். சில பேருக்கு இறையருள் நேராக கிடைத்து, பிறப்பிலே கிடைத்து, பூர்வ ஜென்ம பலன்களின் காரணமாக, கர்மத்தின் காரணமாக பிறப்பின் போதே அந்த வாய்க்கப்பெற்று அந்த அனுபவமானது அவர்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. இன்னும் சில பேர் இறைவனை மன்றாடி மன்றாடி கேட்டு, அவர்களை புகழ்ந்து பாடி, அவர்களையே நினைத்து ஆடி, இன்னும் இறைவனோடு இரண்டர கலந்து விட வேண்டும் என்ற அந்த ஏக்கம் வைராகியமாக மாறி, அவரையே துதித்து, அவர் நாமத்தையே சொல்லி, தனது வாழ்க்கையே கழித்து, அவருக்காகவே இந்த உடம்பையும் தானம் செய்வதற்கு கூட தயாராக, அல்லது அவருக்கு சமர்ப்பணம் செய்வதற்கு கூட தயாராக இருக்கின்ற நிலையிலும் கூட சில பேர் அறிந்து கொள்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு நிலைகளில் ஒவ்வொருத்தர் இறைவன் வந்துட்டு அறிந்து கொள்கிறார்கள் இறைவனை. நுண்ணியதிலும் நுண்ணியது அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எவ்வளவு சிறிதாக நினைக்கின்றோமோ அந்த அணுவிலும் அணுவானவர் இறைவன், அந்த அணுவிலும் அணுவாக இருந்து இயக்கக்கூடியவர் இறைவன். சொல்லப்போனால் உண்மையான விஷயம் தானே, வாழ்க்கையோட யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து ஆனந்தமானதாக இருக்கும் அப்படிங்கிறத விட ஏமாற்றங்களை தவிர்த்து விடலாம். நாம் பிறக்கும் போது அன்னை கையில் எடுத்து முத்தமிட்டு ஏந்துகின்றால், அந்த முத்தமிட்ட அன்னை கடைசி வரை நம்முடன் வருகின்றாளா அப்படிங்கிறது பெரிய கேள்வி. நம்முடன் பாதியிலே இணைந்தவர்கள் பாதியிலே சென்று விடுகிறார்கள். யார் ஒருவர் கடைசி வரை வருவார் என்று நாம் நினைக்கின்றோமோ அவர்கள் கடைசி வரை வருவது இல்லை. சரி, நாம் தான் பெரித மனிதன், அந்த பெயரை எடுத்தேன், இந்த பெயரை எடுத்தேன், அதை சாதித்தேன், இதை சாதித்தேன் என்றால் இந்த உடலை விட்டு உயிர் சென்றவுடன் அந்த உடலுக்கான மரியாதையே இல்லாமல் போய்விடுகிறது. பிரேதம், சமம் என்று பல்வேறு வார்த்தைகளால் அது வர்ணிக்கப்பட்டு தூக்கி எறியப்படுகிறது, தூக்கி நெருப்புக்குள்ளே எறியப்படுகிறது, புதைக்கப்பட்டு விடுகிறது. அதன் பின்னர் அந்த பெயருக்கும் மதிப்பு இருப்பதில்லை, அந்த உடலுக்கும் மதிப்பு இருப்பதில்லை. ஆனால் அங்கு மதிப்புடன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சிவமாகத்தான் இருக்கின்றது. சிவனை தவிர இந்த உலகத்திலே மதிப்பு மிக்க ஒரு விஷயம் இருக்குமென்றால் அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய பதிலாக இருக்கும். வாழ்க்கையை என்னென்னமோ நினச்சி கற்பனை செஞ்சுக்கிறோம்,
வாழ்க்கையை என்னென்னமோ நினச்சி கற்பனை செஞ்சுக்கிறாங்க. சில பேர் ஆதிக்கத்தன்மையில் இருக்க வேண்டும், அனைவரையும் எனது அடிமையாக நினைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள், அனைவரையும் கட்டி ஆள வேண்டும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். சில பேர் பணத்தை கோடி கோடியாக குவிக்கிறான், அவனுக்கு எங்கே வைக்கிறானே தெரியாமல் எல்லா இடத்துலையும் குளிய பறித்து பதுக்கிறான், எல்லாம் பண்ணுறான். சில பேர் வந்துட்டு உச்சகட்டம் எல்லாத்தையும் அடிக்கிறது துவைக்கிறது நான் தான் பெரிய ஆள் இந்த உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். சில பேர் கொத்து கொத்தாக மக்களை கொலை செய்யக்கூட தயாராக இருக்கிறார்கள் போர் அந்த மாதிரி சண்டை என்ற பெயர்களில். இப்படியெல்லாம் யார் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, அவங்களோட ஆட்டம் அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்குத்தானே, கொஞ்ச நாளைக்குத்தான். அது இறைவன் கண் சிமிட்டுகின்ற நேரம். சொல்லப்போனால் கண்ணுன்னு இருந்தால் அந்த சிமிட்டுகின்ற நேரம், இப்போ நம்ம சொல்கிற நேரம். அவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள்? இந்த உலகத்திலே பல்லாயிரம் கோடி பேர் வாழ்ந்திருக்கிறான், இன்னும் பல லட்சம் ஆண்டுகளாக இந்த இயற்கை இயங்கிக் கொண்டே தான் இருக்கிறது. இதிலே நீ எந்த மூளைக்கு செல்லப் போகின்றாய்? நீ ஆதிக்கத்தை செலுத்தினாலும், பிறரை அடிமைப்படுத்தினாலும், பிறரை நீ என்ன துன்பப்படுத்தினாலும், உன் பெயர் இந்த இடத்திலே நீடித்திருக்குமா என்றால் கிடையாது. அப்புறம் பிறகு எதற்கு இந்த ஆட்டம்? பிறகு எதற்கு இந்த ஆட்டம்? உன்னை மீறிய ஒரு சக்தி உண்டு. நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி, கொள்ளாவிட்டாலும் சரி, இந்த இயற்கை அப்படிங்கிறத யாராலும் அசைத்து கொள்ள முடியாது. உன்னை மீறிய சக்தி, அந்த மீறிய சக்தி சக்தின்னு நம்ம பேசுகிறோமே தவிர அது என்னன்னு ஆராய்கிறோமா அப்படின்னா அதுதான் கிடையாது. ஏன்னா அதுக்கு நேரம் இல்லை. ஓடணும், ஓடியாரணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் ஏற்படுத்தி கொண்டு அந்த அருட்பெரும் சக்தியை, நம்மால் எண்ணி பார்க்கக்கூட முடியாத அந்த சக்தியை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நினைவு நமக்கு வருகிறதா அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. தனக்கு நேர்ந்த ஒரு காரணத்தை எடுத்துக்கொண்டு இறைவன் இல்லை என்று வாதிடுபவர்கள் ஏராளம் ஏராளம். இறைவன் இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் ஏராளம் ஏராளம். நான் சொல்றது, இயற்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தடுப்பதற்கு இங்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை, யாருக்கும் அதிகாரம் இல்லை. தன்னை இந்த உலகத்திலே பெரியவனாக காட்டிக்கொள்கின்றவர்கள் அந்த நிகழ்வுகளை தடுக்க முடியுமா? முடியாது. இறைவன் பற்றற்றவர், இறைவன் பற்றற்றவர். இந்த உலகத்திலே ஆயிரம், இன்னும் பல்லாயிரம் உயிரினங்கள் இருக்கின்றன. ஒரு உயிரினம் இன்னொன்றை கொன்றுதான் உயிர் வாழ்கிறது, அதற்கான கர்மாவை அது ஏற்றுக்கொள்கிறது. அப்படி நம் மனிதர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்? மனிதன்தான் இருப்பதிலே உயர்ந்தவன், அவனுக்கு ஏதாவது தீங்கு நிகழ்ந்து விட்டால்தான் இறைவனை திட்டுவார்கள். நம்ம பல உயிர் வதையை செய்து நாம் எல்லாம் வந்துட்டு பாவத்தை சேர்ப்பதில்லையா, அந்த உயிரினங்கள் யாரிடம் சென்று முறையிடும்? அந்த உயிரினங்கள் யாரிடம் முறையிடும்? ஒவ்வொரு நாளாச்சுன்னா இன்றைக்கி பார்த்தா எல்லா கடையிலும் கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க. எதுக்கு? பிற உயிரை கொன்று அதை உண்பதற்காக. அதெல்லாம் பாவமாக தெரியவில்லையா? அப்படி தண்டிக்க வேண்டும் என்றால் இறைவன் முதலில் உங்களைத்தானே தண்டிக்க வேண்டும். அப்படித்தானே அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. இயற்கை அதற்கான தண்டனையைத்தானே கொடுத்து கொண்டிருக்கிறது. பிற உயிர்களிலும் இறைவனை காண்கின்ற தாற்பரியம், பிற உயிர்களையும் இறைவனாக காண்கின்ற அந்த தாற்பரியம் நம்மிடம் வந்துவிட்டால் அன்பானது மேலோங்குகிறது. ஒரு உள்ளத்திலே அன்பு மேலோங்கும் பொழுது கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த இறையை உணர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுப்பார். அவ்வளவுதான் கொடுப்பார், அவ்வளவுதான் கொடுப்பார். உனக்கான வாய்ப்பை தான் இறைவன் ஏற்படுத்தி தருவார். அவருக்குமே உண்மையிலே பற்று இருக்காது, பற்று இருந்தால் அவர் இறைவனாக இருக்க மாட்டார். ஐயோ, என்னோட தீவிர பக்தன் அப்பா, அவன் என்னோட தீவிர பக்தன், அவனுக்கு இப்படி நேர்ந்து விட்டதே அப்படின்னு சலனப்பட்டால் அந்த இறைத்தன்மை அங்கு சென்று விடுகிறது. நடப்பது யாவும் நடந்து கொண்டே இருக்கும். இறைவனால் தீர்மானிக்கப்பட்டவை நடப்பவை யாவும் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் உனக்கான வாய்ப்புகளை இறைவன் ஏற்படுத்தி தருவார். உன் நிலையை நீ உணர்ந்து கொள்வதற்கான தன்மையை அவர் ஏற்படுத்தி தருகின்றார். உன்னுள் இருக்கின்ற அவரை உணர்ந்து கொள்வதற்கு உனக்கு அவர் வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றார். நீ உணர்ந்து கொண்டாய் என்றால் நீ இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் தருகின்றார், ஐக்கியமாதற்கான வாய்ப்பையும் வழியையும் காட்டுகின்றார். அப்படி அந்த வழியை ஏற்றுக்கொண்டால் நாம் அவருடன் இரண்டர கலந்து விடலாம் என்பதுதான் ஞானியர்களின் கூற்று. அது எப்போ நடக்குமா? இந்த அணுவிலும் அணுவாக, அணுவிலும் ஆயிரம் மடங்கு உடைத்து ரொம்பவும் சிறிதாக காணப்படுகின்ற அந்த சிறிய அணுவிலும் சிறிய அணுவாக இருக்கின்ற இறைவனை, அந்த பரமாணுவை அணுகக்கூடிய ஆற்றல் உடையவனுக்கு இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை கிடைக்குமாம். அந்த ஆன்மாவுக்குள் அவ்வளவு சிறியதாக இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான தன்மை கிடைக்குமாம். அந்த தன்மை கிடைக்க பெற்றவர்களுக்கு இறைவனை அடையக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும்
அப்படிங்கிறது தான் சான்றோர்கள் கூற்று.